டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இன்டு தி மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீனில் டார்க் ஹோல்டை யூஸ் பண்ணனால டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு வந்து தேர்ட் ஐ ஓப்பன் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருப்பாங்க. ஆனால் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு முன்னாடி வாண்டாவும் அகத்தாவும் டார்க் ஹோல்டு அடிக்கடி யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அவங்க ரெண்டு பேருக்குமே தேர்ட் ஐ ஓப்பன் ஆயிருக்காது. இது ஏன்றதுக்கு என்கிட்ட ஒரு சின்ன தேரி இருக்கு. ஸோ 2016 ரிலீஸ் ஆன டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் படத்தில் வந்து புக் ஆஃப் கேல்குலேட்டரை பார்த்து டைம் ஸ்டோன் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கற்றுப்பார். அந்த டைமில் வாங்க கூட கேட்டிருப்பாரு, பேசிக் ஸ்பெல்ஸை கற்றுக்காம உங்களால் எப்படி இதை புரிஞ்சிக்க முடிஞ்சு அப்படின்ற மாதிரி. அதுக்கு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ரிப்ளையாக இந்த டைலாக் சொல்லியிருப்பார். அந்த டைலாக் நல்லா நோட் பண்ணி பாருங்க. அதாவது அவருக்கு வந்து ஃபோட்டோ ரிஃப்ளெக்டிங் மெமரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அப்படின்னா அவர் பார்க்குறது எல்லாமே அவர் மைண்டில் வந்து ஒரு ஃபோட்டோ மாதிரி பதிஞ்சிரும். இதேமாதிரி மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் படத்தில் வந்து டார்க் ஹோல்டோட எல்லா காப்பியுமே வாண்டா எல்லா நியூஸ்லேருந்தும் அழைச்சிருப்பாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து அந்த டார்க் ஹோல்டை வந்து திருப்பி பார்த்துருப்பாரு. ஸோ சில பேஜஸ் வந்து அவரோட மைண்டில் பதிஞ்சிருக்க வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ என்ன தான் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து கொஞ்சோண்டு பேஜை தான் திருப்பி பார்த்துருந்தாலும் அவரோட மைண்டில் வந்து அந்த பேஜ் வந்து தெளிவாக ஃபோட்டோ மாதிரி பதிஞ்சிருந்திருக்கும். அதனால டார்க் ஹோல்டோட காப்பி வந்து எதுவுமே இன்னும் ஃபுல்லாக அழிஞ்சு போல. டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட மைண்டில் வந்து சிலது இருக்குது. அதனால தான் அவருக்கு வந்து தேர்ட் ஐ ஓப்பன் ஆயிருக்கு. அவருக்கு முன்னாடி டார்க் ஹோல்டை யூஸ் பண்ண யாருக்கும் தேர்ட் ஐ ஓப்பன் ஆகலை. இதை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இன்னொரு டாக்டர் ஸ்ட்ரேஞ்சையும் காட்டியிருப்பாங்க படத்தில். அவருக்கும் தேர்ட் ஐ ஓப்பன் ஆயிருந்திருக்கும்.